ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே ஸோ வெல்கம் பேக் டு த சேனல் இது உங்கள் வைகான்ஃபி அண்ட் நான் உங்கள் கீர்த்தி பேசுகிறேன் ஸோ இந்தியாவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இன்றைக்கி இந்த மார்க்கெட் இப்படி இருந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு செபிரஜிஸ்ட் அடிச்சு கிடையாது இந்த கால ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி இந்த மார்க்கெட்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்றத காட்டுறோம் ஸோ வாங்க ஃபர்தராக டைம் வேஸ்ட் பண்ணுவோம் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வாங்க நம்ம இன்னிக்கூட குயிக் பேஸ் நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்னதை பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னாக்கா டாட்டா மோட்டர்ஸ் வந்து ரெண்டு பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அது எதுக்கு அப்படின்னாக்கா அடுத்த நாலு வருஷத்தில் அவங்க வந்து பத்து புது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ் வந்து லான்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அடுத்து என்னன்றது பார்க்கலாம் ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா விப்ரோ வந்து மூணு புள்ளி அஞ்சு லட்சம் ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவை வந்து லீஸ்ட்டுக்கு எடுத்துருக்காங்க ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மும்பை சேஸ் ஐடி பார்க்கில் எடுத்திருக்காங்க அடுத்து என்னன்னு பார்க்கலாம் ஸோ அடுத்து வந்து கிளான் ஃபார்மான்ற கம்பெனி வந்து அவங்களோட சிங்கிள் ஷார்ட் ஸ்பட்னிக் லைட் வேக்சின் வந்துட்டு அடுத்த மாதத்து எண்டுக்குள்ளார அவங்களுக்கு மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் வந்து கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி சைட்லேருந்து எதிர்பார்க்குறாங்க ஸோ வாங்க அடுத்து என்னன்றத பார்ப்போம் ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டிக் வந்துட்டு ஒரு ஆயிரம் கோடி வந்து ரைட் இஷ்யூ மூலியமாக வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ அது ஏன் அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களோட கரண்ட் டெக்னாலஜியை வந்து அப்கிரேட் பண்ணலான்ட்டும் அது மட்டும் இல்லாமல் அவங்க கரண்ட்டாக யூஸ் பண்ணுற செட்டப் பாக்ஸஸை வந்து கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற ஸ்மார்ட் டிவைஸஸாக வந்து மாற்றலாம்னு சொல்லிவிட்டு இந்த தௌசண்ட் க்ரோஸை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்என்டி அதாவது லாரசன் அண்ட் ட்ரிபோஸ் கம்பெனி வந்துட்டு அஞ்சாயிரம் கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க ஸோ அது எதுலன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா க்ரீன் எனர்ஜியை அடாப்ட் பண்ணுறதுக்கு ஸோ இதை வந்து அவங்க டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபார்ட்டிக்குள்ளே மாதிரி அச்சீவ் பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க ஸோ வாங்க அடுத்து என்னன்றதை பார்க்கலாம் ஸோ அடுத்து என்ன அப்படின்னா செபி வந்து பேடிஎம்மோட டிராஃப்ட் வந்து அக்செப்ட் பண்ணிருக்காங்க எதுக்கு அப்படின்னா ஐபிஓக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு ஸோ அந்த ஐபிஓட அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறாயிரத்தி இரநூறு கோடி ஸோ வாங்க அடுத்து என்னன்றது பார்க்கலாம் ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிலையன்ஸ் வந்து மோஸ்ட் அஃபோர்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றின ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்துட்டு தீபாவளிக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி செல்லேன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த ஃபோன் எந்த ரேஞ்சில் இருந்து இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றம்பது ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ வாங்க அடுத்து நம்ம என்னென்னு பார்க்கலாம் ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா கொச்சின் ஏர்போர்ட் வந்து அவங்க ஹைட்ரோ பவர் பிளான்ட் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஹைட்ரோ பவர் பிளான்ட்லேருந்து அவங்களுக்கு வந்து ஃபோர்டீன் மில்லியன் யூனிட்ஸ் ஆஃப் பவர் வந்து ஜென்ரேட் பண்ணு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பவர் தான் வந்து அவங்க கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்து கன்சியூம் பண்ண போகிறதா அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஏர்போர்ட் வந்து கேரளா சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன் வந்துட்டு இனாக்ரேட் பண்ண போகிறாங்க அண்ட் இந்த ஹோல் ப்ரொஜெக்டோட வேலையை பார்த்திங்க அப்படின்னாக்கா ஐம்பத்தி ரெண்டு கோடி ஸோ வாங்க நம்ம அடுத்து என்னன்றதை பார்க்கலாம் ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லெவ் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு இன்டீரியர் டிசைனிங் கம்பெனி வந்துட்டு அல்சு மன் குரூப்ஸ் அதாவது ஏஐசி கூட வந்து டைஅப் வச்சுருக்காங்க டை அப் வச்சுட்டு இவங்க வந்து ஒரு ஃபிஃப்டி மில்லியன் நியூஸ் டாலர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க ஸோ ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்களோட பிஸ்னஸ் வந்து மிடில் ஈஸ்ட் அண்ட் நார்த் ஆஃப்ரிக்காவில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இதுக்காக அவங்க தனியாக வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் கிரியேட் பண்ண போகிறாங்க அந்த ஜாயின்ட் வெஞ்சர் வந்துட்டு அடுத்த வருஷம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஃபஸ்ட் ஹாஃபுக்குள்ளார வந்து கம்ப்ளீட்டாக ஆப் ஆப்ரேஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வாங்க அடுத்து என்னென்னதை பார்க்கலாம் ஸோ அடுத்து என்னென்னு பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா டெஸ்ட்லாம் வந்து அவங்களோட பீட்டா சாஃப்ட்வேர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க எதுக்கு அப்படின்னாக்கா ஃபுல் செல் டிரைவிங்க்கு ஸோ இந்த சாஃப்ட்வேரை வந்து திருப்பி ரோல் பேக் பண்ணிட்டாங்க டெஸ்ட்லாம் ஏன் அப்படின்னாக்கா அந்த சாஃப்ட்வேர் வந்து ஃபால்ஸ் கொலேஷன் அண்ட் அதர் பக்ஸஸ் இருக்கிறதுனால அந்த சாஃப்ட்வேர் வந்து ரோல் பேக் பண்ணிட்டாங்க வாங்க அடுத்து என்னன்றதை பார்க்கலாம் ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ சைக்கிள்ஸ் வந்து ஐபிஓ மூலியமாக ஃபண்ட் ரேஸ் பண்ணலாம் அப்படின்ற பிளானில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவுட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற ரெண்டு கம்பெனிஸை வந்து அக்வைர் பண்ணலான்ட்டும் பிளான் பண்ணிட்டுருக்காங்க ஸோ வாங்க அடுத்து என்னன்றது பார்க்கலாம் ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைஸ்ஜெட் வந்து அடிஷ்னலாக டுவெண்ட்டி எயிட் ஃப்ளைட்ஸை வந்து ஆப்ரேட் பண்ண போகிறாங்க ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா தீபாவளி வர்றதுனால பேசஞ்சர்ஸோட கவுண்ட் வந்து ஜாஸ்தியாகும் ஸோ அதனால் ஃப்ளைட்ஸ் வந்து டிமாண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி எயிட் ஃபைட்ஸ் வந்து அடிஷ்னல் ஆப்ரேட் பண்ணலாம் சொல்லிட்டு ப்ளான் பண்ணியிட்டாங்க ஸோ வாங்க அடுத்து என்னன்றதை பார்க்கலாம் ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிவிஆர் அவங்களோட ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ அந்த ரிசல்ட்ஸின் படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நூற்றி ஐம்பத்தி மூணு கோடி வந்து நெட் லாஸ் பண்ணியிருக்காங்க பிவிஆர் ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷனால தியேட்டர்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகாதனால இந்த குரூப் வந்து லாஸஸ் ஃபேஸ் பண்ணிருக்காங்க வாங்க இன்னைக்கு ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்றதை பார்க்கலாம் ஸோ நெஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா பதினோரு பாயிண்ட்ஸ் ஏறி இருந்துச்சு ஸோ ஏரி பதினெட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு பாயிண்ட் க்ளோஸ் ஆச்சு ஸோ அதே மாதிரி மிட் கேப் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நூற்றி எண்பத்தி மூணு பாயிண்ட் குறைஞ்சிருந்துச்சு ஸோ குறைஞ்சி எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒரு பாயிண்ட்டில் இருந்துச்சு ஸோ ஸ்மால் கேப் ஃபிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நூற்றி இருபத்தி ஆறு பாயிண்ட் குறைஞ்சி அஞ்சாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு புள்ளியில் க்ளோஸ் ஆச்சு இன்றைக்கி மார்க்கெட்டு ஸோ வைஸ் பார்க்குறப்போ என்னென்ன செக்டார்ஸ் இன்றைக்கி நெகட்டிவ் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆட்டோமொபைல்ஸ் எஃப்எம்சிஜி ஐடி மீடியா ரியாலிட்டி அண்ட் கன்சியூமி டிபல் செக்டார்ஸ் வந்துச்சு இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நைன் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் ரேலி கொடுத்து ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் அதாவது ஆல் டைம் ஹையில் வந்து நிற்கிது இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வாங்க அடுத்து இன்றைக்கி ஈக்விட்டி மார்க்கெட்டில் என்னென்ன ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றது பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஐசிஐசி பேங்க் எட்நூறு ரூபாயில் ஓப்பன் ஆன ஒரு ஸ்டாக்கோட் பைஸ் வந்துட்டு பதினோரு சதவீதம் உயர்ந்து எட்நூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கு க்ளோஸ் ஆச்சு ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சிஸ் பேங்க் எட்நூற்றி முப்பது ரூபாய்க்கு ஓப்பன் ஆனது ஆனால் ஸ்டாக் முடிகிறப்போ எட்நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு க்ளோஸ் ஆச்சு அடுத்து ஓஎன்ஜிசி நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு ஓப்பனான ஒரு ஸ்டாக்கோட் பைஸ் வந்துட்டு மார்க்கெட் க்ளோஸ் வரப்போ நூற்றி அறுபத்தி ஒரு ரூபாய் ஸோ இதே மாதிரி ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல்ஸ் டாக்டர் ரெட்டி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சிப்லா டெக்மஹேந்திரா ஹிண்டல்கோ அண்ட் இந்துஸ்தானியில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் ஸோ வாங்க அடுத்து இன்றைக்கி மார்க்கெட்டில் யார் யார் லீஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றை பார்க்கலாம் ஸோ யார் யார் லீஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிபிசிஎல் வந்து நானூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு கூப்பிட்னான ஒரு ஸ்டாக்கோட் பைஸ் வந்துட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறப்போ நானூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய் க்ளோஸ் ஆச்சு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பஜாஜ் ஃபின்சோ வந்து பதினெட்டாயிரத்தி ஏழு ரூபாய்க்கு கோப்பட்னான ஒரு ஸ்டாக்கோட் பைஸ் வந்துட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறப்போ பதினெட்டாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ரூபாய் க்ளோஸ் ஆச்சு ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்காக்க எஸ்பிஐ லைஃப் வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கு ஓப்பன் ஒரு ஷாப்பாட் ப்ரைஸ் வந்துட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறப்போ ஆயிரத்தி நூற்றி முப்பது ரூபாய்க்கு க்ளோஸ் ஆச்சு ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா பஜாஜ் ஆட்டோ ஹெச்சிஎல் டெக் டாடா மோட்டார்ஸ் விப்ரோ ஹீரோ மோட்டோகாப் ஈச்சர் அண்ட் மருத்தி வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல இன்னைக்கு மார்க்கெட்டில் வாங்க அடுத்து இன்றைக்கி மார்க்கெட்டில் கமாடிட்டி எப்படி கிடையாட்டு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ so, first எம்சிஎக்ஸ் Bulldex பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்பாட் வந்து அறுபத்தி நாலு புள்ளிகள் உயர்ந்து பதினாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது புள்ளியில் இருக்குது ஸோ அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தி ரெண்டு பாயிண்ட் உயர்ந்து பதினாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தொன்னு பாயிண்டில் இருக்குது ஸோ அடுத்து எம்சிஎக்ஸ் மெல்டல் டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்பாட் வந்து நூற்றி நாற்பத்தி மூணு பாயிண்ட் உயர்ந்து பதினேழாயிரத்தி நானூற்றி ஏழு புள்ளியில் இருக்குது ஸோ அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா நூற்றி ஐம்பது பாயிண்ட் உயர்ந்து பதினேழாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி பாயிண்டில் இருக்குது ஸோ வாங்க அடுத்து மெட்டல் கமாடிட்டீஸ் இப்படி தேடிட்டு இருக்குன்றதை பார்க்கலாம் ஸோ கோல்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா இரநூத்தி எட்டு ரூபா விலை ஏறி நாற்பத்தி எட்டாயிரத்தி அஞ்சு ரூபா தேடிக்கிட்டு இருக்கு ஸோ அதே மாதிரி சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் ஏறி அறுபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ரூபாய்க்கு தேடிட்டு இருக்குது ஸோ இன்றைக்கி யார் வந்து மைனஸில் பிறக்கா சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா லெட் வந்து புள்ளி ஒன்று அஞ்சு பைசா குறைஞ்சி நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு எடுக்கிட்டு இருக்குது இன்றைக்கி மார்க்கெட்டில் வாங்க அடுத்து அக்ரிகல்ச்சர் கமாடிட்டீஸ் இப்படி போயிட்ருக்குறேன்ட்டு பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மஸ்டர்டு வந்து எழுபது ரூபா விலை குறைஞ்சி எட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கிட்ட எடிகிட்ருக்கு ஸோ சோயாபீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நூற்றி நாற்பது ரூபா விலை குறைஞ்சி அஞ்சாயிரத்தி நூற்றி நாலு எழுபத்தினாலருவா கிட்ட எடிகிட்ருக்கு ஸோ காட்டன் சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாற்பத்தி எட்டு ரூபா விலை ஏறி ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறுரூவா கிட்ட எடிட்டு இருக்குது டர்மரிக் பார்த்தீங்கன்னாக்காக்கா முப்பத்தி எட்டு ரூபா விலை ஏறி ஏழாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய்க்கிட்ட எட்டிகிட்டு இருக்கு ஸோ தனியாக பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி ஆறு ரூபாய் விலை ஏறி எட்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஆறு ரூபாய்க்கு கெட் எடுக்கிட்டு இருக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் ஸோ வாங்க அடுத்து இன்றைக்கி நல்லா கரன்சி செப்டி எடுத்துகிட்டு இருக்குன்றதை பார்க்கலாம் ஸோ ஒரு யூஎஸ் வேலை பார்த்தீங்கன்னாக்கா எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு எடுக்கிட்டு இருக்குது ஒரு யூரோப் டாலர் வந்துட்டு எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு எடுக்கிட்டு இருக்கு ஒரு பவுன் ஸ்டெர்லிங் வந்து நூற்றி மூணு ரூபாய்க்கெட் எடுக்கிட்டு இருக்குது ஒரு ஆஸ்திரேலியன் டாலர் வந்துட்டு ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கெட் எடுக்கிட்டு இருக்குது ஒரு சிங்கப்பூர் டாலர் வந்துட்டு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு எடுக்கிட்டு இருக்குது இன்றைக்கி மார்க்கெட்டில் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு வியூவர்ஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாவே இன்ஃபார்மேட்டேவாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்